வெல்கம் டு மணி மாஸ்க் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த பிளானோட நேம் என்னன்னா போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிளானில் நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வட்டியாக மட்டுமே வந்து முப்பத்தொம்பதாயிரத்தி நானூறுவா கிட்டே வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பிளானுக்கான ப்ரொசீஜர் என்ன இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் இது யார் இடத்துல எலிஜிபிலிட்டி ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எங்களோடய எல்லா அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்ளிகேஷனை பத்தி பார்க்க போறோம் அதுதான் நம்ம நியூஸ் டென் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால கரண்ட் ட்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட் நியூஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும் அதுவும் எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாம டேரக்டா யூஸ் பண்ண முடியும் அந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லேயே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேவிங் ஸ்கீமா வந்து இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து வட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் அஞ்சு வருஷம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு புள்ளி ஏழு சதவீதம் வந்து வட்டி கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா குவார்டர்லி குவார்டர்லி வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க இந்த திட்டத்துக்கு வந்து வட்டி வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க இந்த சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி உங்களுக்கு வந்து நீங்கள் வருமான வரி விலக்கு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் வந்து யார் யாரெல்லாம் பெனிஃபிட் ஆகிறாங்க இதுக்கான தகுதி என்னன்றதை இப்போ நம்ம டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து யார் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு தாண்டின பர்சன்ஸ் வந்து எல்லாருமே வந்து இந்த சேவிங் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா மூணு பேர் சேர்ந்துமே வந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் இது ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பத்து வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்களும் ஓப்பன் பண்ணிக்க முடியும் பட் வந்து அவங்க எல்லாருமே வந்து அவங்க வந்து மைனராக இல்லைனா வந்து கார்டியன் மூலிமா வந்து அவங்க வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து டைம் டெபாசிட் அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட எத்தனை அக்கௌண்ட்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் மூணு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் விசாரிச்சிங்கனாலே போதும் அவங்க வந்து உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக சொல்லுவாங்க ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமாகவும் உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் உங்கள் இப்போ நியர்பை இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் உங்களால் வந்து ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வைப்புத்தொகை இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மினிமம் அமௌண்ட்டாக வந்து நீங்கள் வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் வைக்கலாம் ஸோ நே அதுக்கு வந்து அதிகபட்ச வரம் வந்து எவ்வளோ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வந்து நூ ஆயரூபாலேருந்து அப் டூ வந்து நீங்கள் எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்கனாலும் நீங்கள் ஒரு லட்ச ரூபா வந்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் போட்டுக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து வட்டி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தராங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ வந்து நான்கு பிரிவாக வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆகும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மூணு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஆண்டு செகண்ட் ஆண்டு மூணாவது வருஷம் அந்த மூணு வருஷத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து தராங்க நெக்ஸ்ட் வந்து நாலு அஞ்சு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் ஓவராலாக நீங்கள் அக்யூமுலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும்ல இந்த அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடும்போது இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதா நீங்கள் அந்த அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சுருந்திங்கன்னா அதுக்கு எதுவுமே உங்களுக்கு வந்து வட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்து வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு வாங்குறீங்கனாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜுவல் வாங்குறீங்க இல்லைனா வேறு ஏதாவது பேங்க் டெபாசிட் பாண்டு இந்த மாதிரி நீங்கள் எதில் போடுறதுனாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க உதாரணத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து அஞ்சு வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இதில் வந்து நீங்கள் ஒரு லட்சம் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஆறுரூவா வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அஞ்சு வருஷத்தில் நீங்கள் வந்து போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வாரணும் உங்களுக்கு கிடைக்கிற வட்டியுமே நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் அது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அது மூலிமாவும் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகே இதில் இருக்கிற வைப்பு தொகை நீங்கள் வந்து இப்போ அமௌண்ட் போட்டு வச்சுருக்கீங்களா இதை வந்து நீங்கள் ஒரு வேளை வந்து நீங்கள் அஞ்சு ஆண்டுக்கு முன்னாடியே வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களால் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் வந்து நீங்கள் முன்னாடியே எடுக்கிறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மூணு வருஷத்துலேயே நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் வந்து உங்களுக்கு வந்து வட்டி வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அஞ்சு ஸோ வந்து நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து கண்ணை முடிவிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியும் நீங்கள் யோசிக்காமல் வேறு வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கனால இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகி வந்து உங்களுக்கான ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு இதை வந்து எடுக்காமல் ஒரு அமௌண்ட் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை வந்து இந்த டெபாசிட் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வைஸுமே வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் பண்ண முடியும் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளான் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கனாலாம் இந்த மாதிரி ஒரு டெபாசிட்டில் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவே உங்களுக்கு அந்த வந்து கிடச்சிடும் பெருசாக நீங்கள் லாங் டேர்முக்கு வந்து யோசிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து உங்களுக்கு பசங்கள் இருப்பாங்க இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்ற சில நேர்வில் நீங்கள் இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் இதை போடுறீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஒரு மேரேஜுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்டடீஸாக இருக்கட்டும் இல்லை பிறந்த குழந்தைக்காக இருக்கட்டும் ஸோ நீங்கள் மாதிரி வந்து இல்லை உங்களோட வயசான உங்கள் அப்பா அம்மாக்காக போடுறீங்களா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி என்ன சின்ன நீங்கள் போகிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பிளான் அதுவுமே வந்து இந்தியன் போஸ்ட் வந்து கொடுக்கறதுனால ஸோ கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டி உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு பணத்துக்கு வந்து நிச்சயம் கேரண்டி இருக்குது ஸோ அந்த வயசு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் நம்பி வந்து இதில் டெபாசிட் பண்ணால் நல்ல வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒன் ஆஃப் தி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமாக வந்து இது இருக்குது உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியணும்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் விசாரிச்சிங்கனாலே உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு ஏ டு விசட் வந்து சொல்லிடுது முடிச்சுருவாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாமே நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை கூட பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு இது வந்து சூட்டபுளாக இருக்குமா உங்களுக்கு ஃபர்தராக வந்து நிறைய டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்தியன் போஸ்ட்டோட வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கனாலே அவங்களுமே வந்து உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு யோசித்து ஒரு ஒரு முடிவு எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண ஆப்ஷன் நம்ம வரும்போது முடிஞ்சளவுக்கு நம்ம யோசித்து கரெக்டான ஒரு பிளான் எடுக்கிறோன்ற பட்சத்தில் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பெ இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ வந்து நீங்கள் பார்த்து ஒரு விஷயம் முடிவெடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் வேறு ஏதாவது இதில் வந்துட்டு வீடியோஸ் போடணுனாலும் நீங்கள் கமெண்ட் வந்து சொல்லுங்கள் நான் அதை வந்து வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்